ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியனை கேட்கணும், உங்களுடைய கருத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சில விஷயங்கள் நடந்திருக்கு, அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாசிட் பண்ணிக்கிறீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் என்ன மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் பிடிஎஸ் பத்தி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இனிமே அந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிளாக் வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவை எடுத்திருக்கோம். இந்த முடிவை நான் வந்து தனிப்படையா எடுக்கல. சோ உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை நம்ம மேக் பண்ணிருக்கோம். உங்களோட கருத்து எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது எத்தனை பெர்சன்டேஜ் வந்து மேக் பண்ணலாம், ஓகே ப்ரோ நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணலாமா வேண்டாங்கிறத பேசி முடிவா நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ அதோட அதனால உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. பிளாக் வீடியோ மேக் பண்ணா ஓகேவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி எதுக்காக உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இது வரைக்கும் ஃபேக்ட் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பத்தின வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி அது பிடிச்சு போய் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோஸை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கணும், உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கேட்க வேண்டியது என்னோட கடமை பொறுப்பும் கூட. ஸோ எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு, ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறதே அதுக்காக தான், இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதுனால தான், இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் தான் அப்படி இருக்கும்போது நான் கேட்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ அதனால தான் உங்களோட ஒப்பீனியன் கேட்கறேன். ஸோ இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க, பிளாக் வீடியோஸ் மேக் பண்ணா நீங்க பாப்பீங்களா மாட்டீங்களா, உங்களுக்கு ஓகேவா வேண்டாமா அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த மாதிரி கமெண்டா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கமெண்டையும் நான் படிச்சு பார்த்துட்டு தான் நான் அடுத்த முடிவை நான் எடுக்க போறேன். ஸோ இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம சேனல்ல கொஞ்ச நாளாவே வியூஸ் அந்த அளவுக்கு போகலங்க. ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எதுக்கு நம்ம சேனல்ல வியூஸ் போகல, நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் சரி நம்ம கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிடலாம், வீடியோஸ் ஏதாச்சும் என்டர்டெய்னிங்கா பண்ணா ஏதாச்சும் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். சரி பேசாம நம்ம பிளாக் வீடியோ மேக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேங்க. சரி அப்படி இருந்தாலும் நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட ஒப்பீனியன் கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ரெண்டு போல் வந்து நம்ம சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தோம். அதுல ஒரு போலோட ரிசல்ட் வந்து ஓகே அப்படின்னு வந்துச்சு, இன்னொரு போல் ரிசல்ட் தலை சுத்த வச்சிருச்சுங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்களே இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்ட போல்ல போஸ்ட்ல போல்ல பாத்தீங்கன்னா வீடியோ பிளாக் வீடியோ மேக் பண்ணலாமா இல்ல ஃபேக்ட் வீடியோ மேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, கேட்டிருந்தேன். அதுல மேக்ஸிமம் எல்லாரும் ஓட் பண்ணி பாத்தீங்கன்னா பிளாக் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகேப்பா, நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிளாக் வீடியோனால பாக்குறது தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னொரு போல் போட்டேன், இன்னொரு போல் போஸ்ட் போட்டேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல, அதோட ரிசல்ட்டை பார்த்தா இந்த மாதிரி இருக்குங்க. அதாவது வீடியோ மேக் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிருந்தேன் பிளாக் வீடியோவை. அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்னடா முதல்ல வந்து ஓகே அப்படின்னு வந்துருச்சு, ரெண்டாவது வேண்டான்னு வந்துருக்கு, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ மேக் பண்ணிடலாம், இந்த சேனல் ஒன்னு நீயா உருவாக்குனது இல்ல, அவங்க சப்போர்ட் பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, சோ அவங்களோட ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம், அதனால வீடியோ மேக் பண்ணி அவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா கேட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம். சோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் நான் அதை மதிச்சு அதை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்க போறோம். சோ ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் நம்ம சேனல்ல சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்ல, அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம 25,000 ஃபேமிலி மெம்பர்ஸா மாறி இருக்கோம், 25,000 சப்ஸ்கிரைபரை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் கடந்துட்டோம். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். 25,000 சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம ரீச் பண்ணுவோம், இந்த அளவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைக்கலங்க. நம்ம ஆரம்பத்தில் நம்ம டெக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி ஃபேக்ட் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வீடியோஸ் பத்தி சேர்த்து அப்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல அளவு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. அப்போ கூட நான் யோசிச்சேன், நம்மளாலேயே ஒரு 25,000-20,000 சப்ஸ்கிரைபர்லாம் நெருங்க முடியுமா, நம்ம எப்படிலாம் நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அது நினைவாயிருக்கு, 25,000 சப்ஸ்கிரைப் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, இனிமேல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான வீடியோஸ் இனிமேல் நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு முடிவை எடுத்திருக்கோம். இதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். திரும்ப உங்ககிட்ட ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன், மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த 25,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு காரணமும் சப்போர்ட்டும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்ததான் நம்ம சேனல்ல மானிட்டேஷன் கிடைச்சிருக்கு, அது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க. நம்ம சேனல்ல வந்து மானிட்டேஷன் அப்படிங்கிறது எப்ப கிடைச்சிருக்கு அப்படி தெரியுமா, கிட்டத்தட்ட நான் ஒரு 300 வீடியோ மேக் பண்ணும்போது என்னோட சேனலோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா வெறும் 300, அதாவது 300 வீடியோ மேக் பண்ணும்போது என்னோட சேனலோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 300, அதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணா ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற கணக்குல 300 வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணும்போது 300 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஃபேக்ட் வீடியோஸா அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேனலோட வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சாங்க. சரி, நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மானிட்டேஷன் அப்ளை பண்றதுக்கு ரெண்டாவது எலிஜிபிள் பாத்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர்ஸ், அந்த 4000 மணி நேரங்களை நம்ம வந்து கடக்கணும். ஸோ அதை ரீச் பண்ணணும். அது வந்து ஜவ்வா எடுத்துக்கிட்டே போச்சுங்க. நான் சில வீடியோஸ்ல கூட சொன்னேன், நம்ம சேனல் இன்னும் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணல, மானிட்டேஷன் ஆகல. ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேனல்ல ஒரு 700 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணிட்டோம். அதுல 700வது வீடியோ மேக் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம சேனல் வந்து 4000 வாட்ச் அவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி இப்போ மானிட்டேஷனும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கும் முழு காரணம் நீங்க தான். அதுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு, மானிட்டேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி பிளாக் வீடியோஸா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். சரி, இப்போ அடுத்த ஒரு விஷயம் நம்ம சேனலுக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டேங்க்ஸ், இந்த சூப்பர் டேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம சேனல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் ஏதாவது பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க 1 ரூபானாலும் சரி பே பண்ணலாம். கூகுள் பே, பேடிஎம், அதுக்கப்புறம் போன்பே, இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ணலாம். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் நாங்க எப்படி செலவு பண்ண போறோம், என்ன மாதிரி செலவு பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் செலவு பண்ண போறோம். அதுவும் ஃபுல் அமௌண்ட் கிடையாது. வீடியோ மேக் பண்றதுனால எங்களுக்கு ஒரு 50%, அதாவது வீடியோ மேக் பண்ற எனக்கு ஒரு 50%, ஒரு 50% பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்படுது, ஏதாச்சும் விஷயங்களுக்கு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் ஹோமா இருக்கட்டும், எந்த மாதிரியான கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க கொடுக்குற 1 ரூபாயா இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களை செலவு பண்ணலாம். 1 ரூபா வச்சு என்ன செய்யப்படுற, அது 50 பைசா தான் வச்சு வரும், அதை வச்சு ஒண்ணுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு மாசம் ஃபுல்லா சூப்பர் டேங்க்ஸ் மூலமா எவ்வளவு அமௌண்ட் வருதோ, எக்ஸாம்பிளா ஒரு 100 ரூபா வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 ரூபா வருது அப்படின்னா என்னுடைய கையில இருந்து ஒரு அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குதோ அந்த அமௌண்டே சேர்த்து போட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். ஒரு நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிற ஒவ்வொரு ₹1 நம்ம அந்த மாதிரி விஷயங்களை செலவு பண்ண போறோம். அடுத்ததா நம்ம சேனலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம சேனல்ல இப்போ மெம்பர்ஷிப், அதாவது ஜாயின் பட்டன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மெம்பர்ஷிப்பா நம்ம சேனல்ல யாரா ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு, என்னென்ன நேம்லலாம் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எது ஓகேவோ, எந்த மெம்பர்ஷிப் மூலமா நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயே நீங்க வந்து கூகுள் பே, பேடிஎம், இந்த மாதிரியான ஆப் மூலமாவே நீங்க ஈஸியாக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மெம்பர்ஷிப்பில் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் லைவ் வரேன் அப்படின்னா அந்த லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது அந்த லைவில் நான் கமெண்ட்டுக்கு குயிக்காக இருக்கு ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் மெம்பராக இருக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு நான் ரிப்ளை பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணி அந்த கேள்விக்கான விடையை நான் வந்து கொடுப்பேன், ஆன்சரை கொடுப்பேன். ஸோ போஸ்ட் மூலமாகவே நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெனிஃபிட் வந்து, நீங்கள் ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேனலை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அந்த மெம்பராக இருக்கிறவங்க ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணி. அதுக்கான அமௌண்ட் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டார்கெட் வச்சுருக்கோம். அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்தால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு மெம்பர்ஷிப்புக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம். பிரான்ஸ் ஸ்குவாட், TKR பிரான்ஸ் ஸ்குவாட், அதாவது ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். நம்ம சேனல் மெம்பராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இனிமேல் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். சப்ஸ்கிரைபராக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் இவங்க ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ தனித்தனியாக அது மாதிரி பிரான்ஸ் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா TKR ராஜா, TKR சில்வர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா TKR கோல்டு ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக வச்சிருக்கோம். இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் மூலமாக நீங்கள் சேரும்போது நம்ம சேனலில் சேர்றவங்களுக்கு நம்ம வீடியோஸ் மூலமாக ஏதாச்சும் கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னா கொலாபரேஷன் அவங்க கூட சேர்ந்து பண்ணலாம், லைவில் கொலாபரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சேனலோட சேர்ந்து நீங்கள் கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த மாதிரி விஷயங்கள் பெனிஃபிட் கிடைக்கும் மூணாவது மூலமாக சாரம் சேரும்போது. ஸோ இந்த மாதிரி மெம்பர்ஷிப் தான் நீங்கள் எதுக்கு ஓகேவோ, உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி மெம்பர்ஷிப் மூலமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதுபோக நம்ம சேனலில் பார்க்குற எல்லா வீடியோஸ்லேயும் சரி, நீங்கள் கொடுக்குற கமாண்டில் மெம்பர் கமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமாண்டுக்கு கண்டிப்பாக நான் எல்லா வீடியோஸ்லையும் ரிப்ளை பண்ணுவேன். எஸ்பெஷலி லைவ்லேயும் சேர்த்து எல்லா லைவ்லேயும் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக குயிக்காக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த பெனிஃபிட் வந்து எல்லா மெம்பர்ஸுக்குமே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே காமனாக இருக்கக்கூடிய ஒன்று தான், அதில் எந்த மாற்றம் இருக்கிறது கிடையாது. ஃபைனலாக எவ்வளோ விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும், உங்களோட ஒப்பீனியனை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணோம்.
உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், காத்துட்டு இருக்கேன் உங்களோட கருத்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆப்படக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர், பை பாய்.